அருளத்திற்கு ஒரே நேரத்துல கோமாவும் புறணாகுமா, ஆக்டிவா பரமா பயங்கரமா பராக்கிரமா டிரிபிள் எனக்கு மின்னல் வகத்துல வருது, வாய் பேச முடியாது, காது கேட்க மாட்டேது, படுத்த ஒடுக்கியா இருந்துச்சு. அருளத்திற்கு ஒரே நேரத்துல கோமாவும் புறணாகுமா? ஆமாங்க உண்மை, கையால் நீட்ட முடியாது, முடக்க முடியாது, வாய் பேச முடியாது, காது கேட்க மாட்டது, படுத்த ஒடுக்கியா இருந்துச்சு அருள்மிகுத்திர. இப்ப திடீர்னு உயிர் வந்துருச்சுங்க, எப்படி உயிர் வந்துச்சுன்னு பாருங்க, நல்லா ஆக்டிவா பரமா பயங்கரமா பராக்கிரமா ஆக்டிவா ட்ரிபிள் வச்சு எனக்கு மின்னல் வகத்துல வருது. எங்க வருது? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு வெள்ளி இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு ஆய்வு செய்ய நான் ஆறு பேருக்குன்ற குழு ஆய்வு செய்ய முயற்சி தீசிதர்கள் தடுத்தனர் அப்படின்னு நியூஸ் பிளாஸ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டு, நீ சிதம்பரம் நடராஜர் கோயில ஆய்வு பண்ண போற. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கோமாவில இருந்தைய, கையால் வழங்காத மாதிரி, வாய் பேச முடியாத மாதிரி, சிதம்பரம் நடராஜர ஒரு சில்லற பையன் வீணா போனவன் வழங்காதவன் அசிங்கமா பேசுறியான். அதை கேட்க துப்பு இல்லை, ஒரு கேள்வி கேட்கல, அவன் மேல வந்து அவனை கைது பண்ணலை, தெரிஞ்சல கனல் கண்ணனை மின்னல் உலகத்துல கைது பண்ண அவனை கைது பண்ணலை. அப்பெல்லாம் வந்து தெரியல, அந்த சிதம்பரம் நடராஜரை வந்து இழிவாக பேசினப்போ அவனுக்கு தெரியல. ஆனால் அவரோட சொத்தை மட்டும் ஆய்வு செய்யணும், முன்னெல்வத்தில் கிளம்பி போவேன். கோர்ட்டே அதுக்கு தடை வச்சிருக்கு, இந்தந்த வேலையத்தையும் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் மீறி போய் இது பண்ணுவேன், இதை செய்கிறியா, ஆய்வு செய்கிற, நீ ஆய்வு செய்ய எங்கே செய்யணும், அவன் கணக்களுக்கு கரெக்டாக வச்சுருக்கேங்கிறியான். நீ ஆய்வு செய்யணும்னா நெல்லையப்பர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் தங் வெள்ளி தேரக்கானான்னு சொல்கிறாங்க, அதை ஆய்வு செய். சங்கரங்கோவில் வந்து வெள்ளி பல்லக்க காணான்னு சொல்கிறாங்க, அதான் ஆய்வு செய். உலக பிரதிஷ்டி பெற்ற ராமேஸ்வரத்தில் ராமர் லட்சுமண சிலையை காணாம், அதை பற்றி என்றைக்காவது ஆய்வு செஞ்சுருக்கியா? இல்லை பழனியில் வந்து நவபாசன போகர் நிறுவிய நவபாசன சிலையை மூலையில் போட்டு வச்சுருக்கதா சொல்கிறாங்களே, அது ஏன் எப்படி ஆச்சு, அதை திரும்ப நிறுவனமே அப்படின்னு சொல்லி என்றைக்காவது ஆய்வு செஞ்சுருக்கியா? மதுரையில் வந்து மரகத லிங்கத்தை காணா போச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டே அப்படி பண்ணு பல வதந்தி வரவுதே, அதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கியா? ராமேஸ்வரத்தில் அவ்வளோ பேர் வரையா, இந்தியா ஃபுல்லாக இருந்து கூட்டம் கூட்டமாக வரையா, மலேசியாவிலேருந்துலாம் வரையா, கோயிலில் வந்து ஒதுங்குறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு வரிசை நிற்கிற பெண்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டணும்னு நினைக்காத ஆய்வு செஞ்சுருக்கியா? ஒரு ராமேஸ்வரத்தில் பக்தர்களுக்கு எதாவது நடந்தால் அவங்க இறந்து கூட போகிறாங்க வச்சுக்க கூட்டத்தில், அவங்கள போய் டிராக்டரியில் ஓட்டு கொண்டு வராங்க, டிராக்டரியில் ஓட்டு குப்பல்ற டிராக்டரியில் ஓட்டு நகராட்சி கொண்டு வரையான், அதை வந்து சரி பண்ணணும், ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண நினைக்காத ஆய்வு செஞ்சுருக்கியா? இதெல்லாம் செய்ய மாட்டேன். உனக்கு குறிக்கோள் வந்து அவங்க தீட்சிதர் கையில் வந்து கோயில் இருக்கு, அதை எப்படியாவது அதில் என்ன ஏதாவது செஞ்சு பிடுங்கணும், வருமானத்தை பார்க்கணும், அந்த நோக்கம் மட்டும்தான் தவிர, என்றைக்கே அந்த கோயிலை வந்து பக்தர்களை எப்படி வர வைக்கணும், எப்படி அவங்கள வந்து திரும்ப திரும்ப கோயிலுக்கு வர வைக்கணும், நிம்மதியை தேடி வர பக்தர்கள் மன நிம்மதியோடு பரம பக்தியோட வெளியேறணும், கோயிலை விட்டு போகணும், திரும்ப அவங்க வர நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் பொழுது நினச்சது இல்லை, அதுக்கு ஆய்வு செஞ்சது இல்லை. கோயிலை விட்டு சாமி ஒருத்தையும் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு வரையானா, பழனி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோயிலுக்கு வரையானா அவன் அடுத்த கோயிலுக்கே வரக்கூடாது நினச்சிருவியான். அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துறீங்க, வந்து துட்டு துட்டுன்னு புடுங்குறீங்க. அதெல்லாம் வந்து எப்படி குறைக்கணும், எப்படி சரி பண்ணணும், பக்தர் எப்படி மகிழ வைக்கணும், அதுக்கு ஆய்வு பண்ணுங்கய்யா. அதை விட்டு போட்டு அவங்கள போயிட்டு அவன் கணக்கு கரெக்டாக வச்சுருக்கேங்கிறியா, அவன் சொல்கிற பாட்டுதான் கேட்க வேண்டியானா, நீதிமன்றமே சொல்லியிருக்கலாம் அவன் கோயிலை நிர்வகிக்கட்டும்னு, கணக்கு மட்டும் பார்க்கணும், அதை முறைப்படி அவன்கிட்ட டேட்டாவை கேட்டு வாங்க வேண்டியானா, அதுக்கு எதுக்கு போலீஸை குமிக்கிற, 2000 போலீஸை கோயிலுக்குள்ளே நிப்பாட்டி ஏதோ ஒரு பெரிய கலவரம் அசம்பாவிதம் நடந்த மாதிரி காட்டுறீங்களே, கோயிலில் வந்து முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதுக்குரிய ஆய்வை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தமிழே ஓற்றி.